உலக நாடுகளிலும் வான்கோழி இறைச்சி பெரிதும் விரும்பப்படுகிறது. வான்கோழிகளை வீட்டுப் பறவைகளாக வளர்க்கும் பழக்கம் 16 நூற்றாண்டில் ஐரோப்பாவில் துவங்கியது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது வான்கோழி இறைச்சியை சிறப்பு உணவாக விருந்தில் சேர்த்தளிக்கும் வழக்கத்தை இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் நாட்டவர் பிற நாட்டு மக்களிடையே அறிமுகப்படுத்தினர். நம் நாட்டில் அண்மை காலத்தில்தான் வான்கோழி வளர்ப்பு குறித்த ஆர்வம் அதிகரித்து வருகிறது. குறைந்த எண்ணிக்கையில் புறக்கடை வளர்ப்பாக மேற்கொள்ளப்பட்ட வான்கோழிகள் பராமரிப்பை லாப நோக்கில் வருவாய் ஈட்டும் பண்ணை தொழிலாக கையாள பண்ணையாளர்கள் முயற்சித்து வருகின்றனர். உலக அளவில் வான்கோழிகளில் 7 வகையான ரகங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் பெரிய வெள்ளை, பிரான்ஸ் மற்றும் சிறிய வெள்ளை ஆகிய 3 ரகங்களே வர்த்தக ரீதியான வளர்ப்பில் உள்ளன. விற்பனைக்கு தேவையான வான்கோழி எடை எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நுகர்வோரின் தேவை அறிந்து உரிய ரக வான்கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்கலாம். கறிக்கோழிகளைப் போலவே வெண்ணிற வான்கோழிகளை மக்கள் விரும்பி வாங்கினால் எடை அதிகமாக தேவைப்படும் பகுதிகளில் பெரிய வெள்ளை ரக வான்கோழிகளை பண்ணைகளில் வளர்க்கலாம். வயது முதிர்ந்த பெரிய வெள்ளை ரக வான்கோழி சேவல்கள் சுமார் 12 முதல் 14 கிலோ எடையும் பெட்டைகள் 8 முதல் 10 கிலோ எடையும் இருக்கும். பிரான்ஸ் ரக கோழிகளும் இந்த அளவிற்கு கூடுதலாக எடை அடையும். அவை கருப்பு நிறத்தில் சாம்பல் கலந்த வண்ணத்தில் இருக்கும். நுகர்வோரின் தேவையின்படி வண்ண வான்கோழி வேண்டுவோர் பிரான்ஸ் ரக வான்கோழிகளை வளர்க்கலாம். குறைந்த எடை வான்கோழிக்கு விற்பனை வாய்ப்பு அதிகம் இருந்தால் சிறிய வெள்ளை ரக வான்கோழிகளை வாங்கி வளர்க்கலாம். இந்த ரக வான்கோழிகளின் சேவல்கள் தலா 9 முதல் 12 கிலோ எடையும் பெட்டைகள் 6 முதல் 8 கிலோ எடையும் இருக்கும். இவை 3 முதல் 5 கிலோ எடை அடையும் போதே விற்பனை செய்யப்பட்டு விடுவதும் உண்டு. வான்கோழி முட்டைகள் சுமார் 62 முதல் 65 கிராம். பழுப்பு நிற முட்டை ஓட்டில் ஆங்காங்கே புள்ளிகள் காணப்படும். வான்கோழி முட்டைகளை அடைத்து அமரும் நாட்டுக் கோழிகளில் வைத்தோ சிறிய அளவிலான குஞ்சு பொறிப்பு கருவிகளில் வைத்தோ குஞ்சு பொறிக்கலாம். அடைக்காலம் சுமார் 28 நாட்கள். வான்கோழி பண்ணி அமைக்க விரும்புபவர்கள் ஆரோக்கியமான குஞ்சுகளை நன்கு அறிமுகமான சிறப்பாக பராமரிக்கப்படும் பண்ணைகளிலிருந்து வாங்க வேண்டும். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கோழியின ஆராய்ச்சி நிலையம் சென்னை மற்றும் சில தனியார் பண்ணைகளிலும் வான்கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. வான்கோழி வளர்ப்புக்கான கட்டிட அமைப்பை இறைச்சி கோழிகளுக்கான கட்டிடங்களைப் போலவே அமைக்கலாம். அகலம் 30 அடிக்கு மிகாமல் பக்கவாட்டு சுவர் 1.5 அடி உயரம் வைத்து எஞ்சிய பகுதியை கம்பி வலை அடித்து மறைக்க வேண்டும். வான்கோழி குஞ்சுகளில் இளம் குஞ்சு பராமரிப்பும் இறைச்சி கோழி குஞ்சுகளைப் போல் ஃப்ளூடர் வட்டம் அமைத்து செயற்கை முறையில் வெப்பம் கொடுத்து மேற்கொள்ளப்படுகிறது. மின்சாரம், எரிவாயு, நிலக்கரி அடுப்பு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் மூலம் குஞ்சுகளுக்கு கூடுதலாக வெப்பம் கொடுக்கப்படுகிறது. துவக்கத்தில் 95 பாரன்ஹீட்டாக இருக்க வேண்டும். படிப்படியாக இதை குறைத்து வர வேண்டும். குஞ்சுகளின் நடவடிக்கையை பார்த்து வெப்ப அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். வெப்பம் குறைவாக இருந்தால் விளக்கின் அடியில் குஞ்சுகள் ஒன்றாக சேர்ந்து அணைந்து நிற்கும். வெப்பம் அதிகமாக இருந்தால் விளக்கை விட்டு விலகி சென்று காணப்படும். குஞ்சு வளர்ப்பு பகுதியில் குளிர்காற்று வீசாதவாறு அறையை பக்கவாட்டில் திரைச்சேலைகள் கொண்டு மூடிவிட வேண்டும். 3-4 நாட்களுக்கு இரவு பகல் இரு நேரங்களிலும் கூடுதல் வெப்பம் தேவைப்படும். பிறகு மேலும் 7-10 நாட்களுக்கு இரவிலும் மழைக்காலங்களில் கூடுதல் வெப்பம் தேவைப்படும். பருவகால நிலையை கொண்டு வெப்பம் அளிக்கும் காலத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்ய வேண்டும். வான்கோழி குஞ்சுகள் பொதுவாக தீனி எடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை. அதனால் அவை நோஞ்சனாகி வலுவிழந்து குஞ்சு பருவத்தில் அதிக இறப்பு ஏற்பட காரணமாகி விடுகிறது. அதை தவிர்க்க தீனி தட்டுகளில் வண்ண கோழி குண்டுகளையோ
பசுமை நிற அகத்தி, முருங்கு இலை போன்றவற்றையோ போட்டு வைக்கலாம். மேலும் இளம் குஞ்சு தீவனத்தில் பிசெட்டர் அதிக அளவு, அதாவது 28% கச்சா புரதம் அளிக்க வேண்டும். லைசின் அளவு 1.65%, மீத்தியோனின் 0.52% இருக்க வேண்டும். எரிசக்தி 2800 kcal/kg, கால்சியம் 1.2%, கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ் 0.45% இருக்க வேண்டும். இத்தீவனத்தை 4 வார வயது வரை கொடுக்கலாம். இளம் குஞ்சு பருவத்தில் தீவனமும் குடிநீரும் தடையின்றி கொடுக்க வேண்டும். இதற்கு போதுமான எண்ணிக்கையில் தேவையான அளவு கொள்ளளவு கொண்ட குடிநீர் தட்டுகளையும் தீவன தட்டுகளையும் பயன்படுத்த வேண்டும். இளம் குஞ்சுகளை துவக்கத்தில் 1 சதுர அடிக்கு 6 முதல் 8 குஞ்சுகள் வரை விட்டு வளர்க்கலாம். பின்பு இடவசதியை படிப்படியாக அதிகரித்து வர வேண்டும். 4 வார வயதில் 1 குஞ்சுக்கு தலா 1 சதுர அடி இடமளிக்க வேண்டும். அதாவது சுமார் 10 க்கு 10 உள்ள அறையில் 4 வார வயதில் 100 குஞ்சுகளை வளர்க்கலாம். குஞ்சு பொறித்த உடனேயே காலின் முன்புறமும் உட்புறமும் நகங்களை வெட்டிவிட வேண்டும். முதல் 1 வார வயதில் வான்குழி குஞ்சுகளுக்கு ராணிக்கிட் நோய் தடுப்பூசியை சொட்டு மருந்தாக கொடுக்க வேண்டும். 2 வார வயதிலும் பிறகு 6 வார வயதிலும் மூக்கு பகுதியை வெட்டிவிட வேண்டும். முட்டை கோழிகளுக்கு மூக்கு வெட்டுவது போன்ற முறையையே இதற்கும் பின்பற்றலாம். மேய்ச்சல் முறையில் இல்லாமல் ஆள்கூடு முறையில் பண்ணை அமைக்கும் சமயத்தில் மூக்கு வெட்டுதல் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். 5 முதல் 8 வார வயதில் வான்கோழி குஞ்சுகளுக்கு தீனியில் 25% புரதச்சத்து இருக்க வேண்டும். 2850 kcal/kg எரிசக்தி அளவு வேண்டும். காடைகளுக்கு அளிக்கப்படும் துவக்க தீனியையும் வான்கோழிகளுக்கு இப்பருவத்தில் அளிக்கலாம். 6வது வாரம் அம்மை தடுப்பூசி போட வேண்டும். இடவசதியை தலா 1.5 சதுர அடியாக அதிகரிக்க வேண்டும். தீவன தொட்டியில் தலா 8 cm இடவசதியும் குடிநீர் தொட்டியில் தலா 3 cm இடவசதியும் அளிக்க வேண்டும். 9 வார வயது முதல் 12 வார வயது வரை வான்கோழிகளுக்கான தீனியில் 22% புரதமும் 2900 kcal/kg எரிசக்தி அளவும் தேவை. கறி கோழிகளுக்கான துவக்க தீனியையும் வாங்கி பயன்படுத்தலாம். இடவசதியை தலா 2.5 சதுர அடி அளவுக்கு அதிகப்படுத்த வேண்டும். இந்த வயது காலத்தில் வேகமான வளர்ச்சி இருக்கும். அதிக அளவு கொள்ளளவு கொண்ட தீனி மற்றும் குடிநீர் தட்டுகளாக மாற்றி வைக்க வேண்டும். அவற்றின் உயரம் வான்கோழிகளின் நெஞ்சு பகுதி உயரத்திற்கு இருக்கும்படி அமைத்தால் தீனியும் குடிநீரும் சிதறிவிடாமல் இருக்கும். 10 வார வயதில் வான்கோழிகளுக்கு ராணிக்கிட் தடுப்பூசி அளிக்க வேண்டும். முடிந்தால் இந்த வயதில் வான்கோழிகளை ஆண் பெண் இனம் பிரித்து வளர்ப்பது நல்லது. ஆண் வான்கோழிகளை அவற்றின் நடவடிக்கையால் அறியலாம். சேவல் இனம் மயிலை போல தோகை விரித்தாட முயற்சிக்கும். டட் டட் என்ற ஒரு சத்தம் எழுப்பும். மூக்குக்கும் மேலான சதை பகுதி சிவந்து நன்கு நீண்டு இருக்கும். நெஞ்சு பகுதியில் கருப்பு நிற முடிக்கற்றை காணப்படும். பெண் கோழிகளில் இத்தகைய அம்சங்கள் காணப்படாது. மேலும் வான்கோழிகளுக்கு நார்ச்சத்து கொண்ட பசு தீவனங்களையும் காய்கறி கழிவுகளையும் இந்த வயதில் தேவையான அளவு வழங்கலாம். வான்கோழிகள் கோழிகளை விட கூடுதலாக நார்ச்சத்து பொருட்களை உட்கொண்டு செரிக்கும் திறன் பெற்றுள்ளன. 13 முதல் 16 வார வயது வான்கோழிகள் விற்பனைக்கு தயார்படுத்தப்பட வேண்டும். தீனியில் 18% புரதமும் 3100 kcal/kg எரிசக்தியும் அளிக்க வேண்டும். கறி கோழிகளுக்கான பினிஷர் எனப்படும் முடிவு தீனியையும் வாங்கி பயன்படுத்தலாம். இடவசதி எடையை பொறுத்து
தலா 3 முதல் 3.5 சதுர அடி அளிக்க வேண்டும். விற்பனைக்கு தாமதம் ஏற்படும் வாய்ப்பிருந்தால் மட்டும் பசு தீவனங்களையும் காய்கறி கழிவுகளையும் அளிக்கலாம். 16 வார வயது வாக்கில் வான் கோழிகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யலாம். அப்போது ரகத்தை பொறுத்து சேவல் விற்பனை எடை தலா 5 முதல் 7 கிலோ எடை அளவிலும், பெட்டி எடை 3 முதல் 5 கிலோ அளவிலும் இருக்கும். தீவன மாற்றுத்திறன் 3.2 முதல் 3.5 என்ற அளவில் இருக்கும். இறப்பு விகிதம் 16 வாரம் வரை 6 முதல் 8% குறைவாக இருக்க வேண்டும். வான்கோழிகளை கறிக்காக சுத்தம் செய்யும் போது இறைச்சி விகிதம் 76 முதல் 78% இருக்கும். சமைக்கும் போது வான்கோழி இறைச்சியிலிருந்து தனிப்பட்ட நறுமணம் வெளிப்படும். இதன் காரணமாக குறிப்பாக பிரியாணி வகை சமையலுக்கு வான்கோழி இறைச்சி பெரிதும் விரும்பப்படுகிறது. இதில் புரதச்சத்து 20 முதல் 22% உள்ளது. கொழுப்பு அளவு 6% குறைவாக இருக்கும். இளம் வயதுள்ள வான்கோழி இறைச்சி வறுப்பதற்கும் குழம்பு வைப்பதற்கும் ஏற்றது. இந்த வயதில் மாமிசம் மிகவும் மிருதுவாகவும் மிகுந்த ருசியுடனும் இருக்கும். வான்கோழிகளை விற்பனை வயது வரை கொட்டகையிலேயே அடைத்து வளர்க்காமல் 4 வார வயதிற்கு பிறகு வேலி அடைத்த பகுதியில் மேயவிட்டு வளர்க்கலாம். இரவில் மட்டும் குறைந்த இடவசதி கொட்டகையில் அடைத்து வைக்கலாம். குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால் போன்ற புரதச் சத்து மிகுந்த இலை தீவனங்களை வான்கோழிகளுக்காக வளர்த்து அளிக்கலாம். குறிப்பாக இனப்பெருக்கத்திற்காக வளர்க்கப்படும் வான்கோழிகள் இவ்வாறு மேய்ச்சலில் விட்டு வளர்க்கப்படுகின்றன. வான்கோழிகள் ராணி கேட், அம்மை, இரத்த கழிச்சல், கோழி காலரா போன்ற நோய்களால் பாதிக்கப்படக்கூடும். அம்மை ராணிகேட் நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி அளிக்க வேண்டும். தீனியில் இரத்த கழிச்சல் நோய் தடுப்பு மருந்து சேர்த்து வர வேண்டும். சுகாதாரமான பராமரிப்பை மேற்கொண்டால் கோழி காலரா நோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம். மேலும் நாட்டுக் கோழிகள், முட்டை மற்றும் இறைச்சி கோழி பண்ணைகள் மற்றும் காடு வளர்ப்பு போன்றவற்றை வான்கோழி வளர்ப்போடு இணைத்து மேற்கொள்ளக் கூடாது. பிளீச்சிங் பவுடர் அல்லது அக்வாக் வாட், வாஸ் போன்ற ஏதேனும் ஒரு சுத்திகரிப்பு மருந்து கலந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரையே வான்கோழிகளுக்கு அளித்து வர வேண்டும். குஞ்சு வளர்ப்பு அறையையும் பிற கொட்டகை பகுதிகளையும் கூளத்தை வாரி சுரண்டி நீக்கிவிட்டு தீச்சுவாலை காட்டியும் 3% ஃபார்மலின், 2% சோடியம் ஹைட்ராக்சைடு போன்ற ரசாயன பொருள் தெளித்தும் கிருமி நீக்கம் செய்த பிறகு 15 நாட்கள் இடைவெளி விட்ட பிறகே அடுத்த குழு கோழிகளை இப்பகுதியில் வளர்க்க வேண்டும். இவ்வாறு நோய் தடுப்பு முறைகளை மேற்கொண்டால் வான்கோழிகளில் இறப்பு குறைந்து குறைந்த தீனி மூலம் அதிக எடையுள்ள கோழிகளை பெறலாம். உற்பத்தி செய்யப்பட்ட வான்கோழிகளை வியாபார வாய்ப்பு அதிகம் உள்ள நகர்ப்புற சந்தை பகுதிகளுக்கு அனுப்பி கூடுதலான வருவாய் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும்.